அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இந்த ஓராண்டில் மூன்று ராசிகளில் பயணிக்கும் குரு பகவான் கொரோனா பரவலுக்கு பஞ்சாங்கம் கூறும் காரணமும் பரிகாரமும் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. வைரஸ் பரவலுக்கு காரணம் குரு பகவான் ஓராண்டில் மூன்று ராசிகளில் பயணித்ததே காரணம் என்று தமிழ் பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்வரி ஆண்டில் தனுசு, மகரம், கும்ப ராசிகளில் குரு பயணித்தார். பிளவ ஆண்டில் மகரம், கும்பம் மற்றும் மீன ராசிகளில் குரு பயணிப்பதால் வைரஸ் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று பிளவ வருட தமிழ் பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. கொரோனா பற்றிய அச்சம் மக்களுக்கு இல்லாமல் போனதே கொரோனா பரவலுக்கு காரணமாகிவிட்டது என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தினசரி சுமார் 40,000 மேற்பட்டோர் கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாளொன்றுக்கு 1,000 பேர் வரை கொரோனாவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகினர். மேலும் குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார். சில மாதங்கள் அதிசாரமாக சென்று வருவார். மீண்டும் வக்ரமடைந்து நேர்கதிக்கு திரும்புவார். சுப கிரகமான குரு பெயர்ச்சியை பலரும் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். சார்வரி ஆண்டில் குரு பகவான் தனுசு, மகரம், கும்ப ராசிகளில் பயணம் செய்தார். சித்திரை முதல் பங்குனி வரையிலான ஒரு வருடத்தில் குரு பகவான் மூன்று ராசிகளில் பயணித்தால் உலக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கொடிய நோய் தாக்கும் என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் தெரிவித்துள்ளன. சார்வரி ஆண்டில் சித்திரை முதல் ஆணி வரை குரு பகவான் அதிசாரமாக மகர ராசியில் பயணம் செய்தார். ஆணி மாதம் 15 தேதி, அதாவது ஜூன் 29 தேதி குரு பகவான் தனுசு ராசிக்கு திரும்பினார். குரு பகவான் தனுசு ராசியில் மகர ராசிக்கு கார்த்திகை 5 தேதி இடம்பெயர்ச்சி அடைந்தார். சில மாதங்கள் அங்கு பயணித்த குரு பகவான் பங்குனி 23 தேதி அதிசாரமாக கும்ப ராசிக்கு செல்ல போகிறார். ஓராண்டில் மூன்று ராசிகளில் குரு பிரவேசம் செய்வதே நோய் பரவலுக்கு காரணம் என்கிறது தமிழ் பஞ்சாங்கம். பிளவ ஆண்டில் குரு பகவான் சித்திரை முதல் ஆவணி வரை அதிசாரமாக கும்பராசியில் பயணம் செய்கிறார். ஆவணி மாதம் 29 தேதி முதல் கார்த்திகை மாதம் 4 தேதி வரை மீண்டும் மகர ராசியிலும் பயணம் செய்கிறார். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நேர்கதியில் கும்பராசிக்கு செல்கிறார் குரு பகவான். பங்குனி 30 தேதி பகல் 3:49 முதல் மீன ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். இந்த ஆண்டும் மூன்று ராசிகளில் குரு பயணம் செய்கிறார் என்றாலும் சார்வரி ஆண்டினைப் போல பிளவ வருடத்தில் நோய் தாக்கம் அதிகம் இருக்க வாய்ப்பில்லை என்றே பஞ்சாங்கம் கணித்துள்ளது. மேலும் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமாக விளங்குபவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு உண்டான அனைத்து ஏற்றங்கள், நன்மைகளையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் என்பதால் குரு பகவானுக்கு தனி சிறப்பு உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சில துன்பங்களை தரக்கூடிய கிரகங்களை குரு பகவானின் பார்வைப்பட்டால் அவரின் துன்பங்கள் விலகி நன்மை பெருகும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். மேலும் வியாழன் கிரகத்திலிருந்து வெளிப்படும் மஞ்சள் நிற கதிர் சூரிய கதிரோடு கலப்பதால் பூமியில் உயிரினங்கள் தோன்றின. ஜனன காலத்தில் ஜாதகத்தில் குரு பலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, மந்திர சாஸ்திரம், தெய்வீக தரிசனம், ஆன்மீக குருக்களின் சந்திப்பு, தெய்வ பக்தி, நல்ல புத்திரர், சமூகத்தில் நன்மதிப்பு என அனைத்து வகை செல்வங்களும் கிடைக்கும். குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டத்திர நட்சத்திரங்களால் பிறந்தவர்களுடன் நட்பு உண்டாகும். மஞ்சள் நிற ஆடை அணிவதில் விருப்பம் ஏற்படும். மேலும் சிலருக்கு ஜனன காலத்தில் குருவின் பார்வை குறைவாக இருந்தால் பிள்ளைகளால் அவப்பெயர், ஆன்மீக நாட்டக்குறைவு, ஆரோக்கியமின்மை, பொருளாதார வளர்ச்சி குறைவு உள்ளிட்ட குறைவுகள் ஏற்படும். இது போன்ற குறைபாடுகளை குறைத்து நற்பலன்களை கூட்ட குரு விரதம் இருப்பது சிறந்த பலனாகும். மேலும் குரு பகவான் தற்போது மகர ராசியில் சஞ்சரித்து வருகிறார். நவம்பர் 5 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியானார். அதிசார பெயர்ச்சியாக குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பங்குனி 24 தேதி செல்கிறார். பொதுவாக குரு ஒருவரின் ஜாதகத்தில் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்தால் மிக சிறப்பான யோக பலன்களை அள்ளித்தருவார். அந்த வகையில் தற்போது குரு பகவான் அதிசார நிலையாக கும்ப ராசிக்கு செல்வதால் மிதுன ராசிக்கு குருவின் 5 பார்வை மற்றும் சிம்ம ராசிக்கு குருவின் 7 பார்வை,
மற்றும் துலாம் ராசிக்கு குருவின் 9ஆம் பார்வை ஏற்படுகிறது. மேலும் எந்தெந்த நாட்களில் வளர்பிறை சந்திரனுக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் வியாழன் இருந்தால் சகல யோகம் உண்டாகும். மேலும் குரு அபிசார பயிற்சியாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி செல்கிறார். செப்டம்பர் 16ஆம் தேதி வரை குரு சுமார் 160 நாட்கள் கும்பத்தில் சஞ்சரிக்க உள்ளார். சூரிய மண்டலத்தில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் அவ்வப்போது அதிசார வக்ர நிலை காரணமாக முன்னும் பின்னும் செல்லக்கூடிய நிலை இருக்குங்க. அந்த வகையில் குரு தற்போது சாதாரணமாக செல்லும் வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் நகரத் தொடங்குவதால் தான் இருக்கும் ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதே சமயம் சில காலத்தில் அதன் வேகம் குறைந்து மீண்டும் பழைய நிலைமையை அடைய வேகம் குறைய தொடங்கும். சாதாரண நேரங்களைப் போல் இல்லாமல் தன் பயணத்தில் வேகம் எடுக்கும் குரு ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் மகிழ்ச்சியை சற்று அதிகமாக வழங்குபவர். அசாதாரண பணிகளை செய்யும் போது புகழ் மற்றும் மரியாதையை அடைகிறார். அதே சமயம் மீண்டும் அபிசார நிலையிலிருந்து வக்ர நிலையாக பழைய ராசியை அடையக்கூடிய காலத்தில் அந்த பலன்கள் எதிராக நடக்கும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையில் சரியாக யோசிக்க முடியாத நிலை ஏற்படும். எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். மேலும் கடந்த ஆண்டு வெறும் 92 நாட்கள் மட்டுமே அதிசார நிலைக்கு சென்ற குரு பகவான் இந்த முறை தன்னுடைய கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக, அதாவது 160 நாட்கள் வரை அதிசார நிலையாக குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். அதிசாரமாக செல்லும் குரு கும்பராசியில் நின்று குருவின் சிறப்பான பார்வை பலன்களான 3, 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களை பார்த்து நல்ல பலன்களை தருவார். ஜோதிட விதிப்படி குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். இதில் சில காலம் மட்டும் அபிசார நிலைக்கு சென்று விடுவார். மேலும் குரு பகவான் இந்த ஆண்டில் பயணிக்கும் 3 ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு செல்வதால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மேலும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் குடியேறும். மேலும் குதூகலம் அதிகரிக்குங்க. சொத்து சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வருமானம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் திருமணம் விஷயமாக பேசலாம். சகோதரர்கள் உறவினர்களின் உதவியும் கிடைக்குங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீடு மனை சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வீடு வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்குங்க. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனும் இடமாற்றமும் கிடைக்கும். அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து 2ஆம் வீட்டிற்கு மாறப்போவதால் பண வரவு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சனிக்கிழமையன்று எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கவும். அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். மேலும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மேலும் கோபம் குறையும். மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் சுக்கிரனும் புதனும் சாதகமாக பயணம் செய்வதால் மன நிம்மதி ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. உறவினர்களால் உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமணம் சுப காரியங்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்போது திருமண யோகம் கைகூடி வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை கிடைக்குங்க. மேலும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வர நன்மைகள் நடைபெறும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, சுக்கிரன் சூரியன் பயணங்களால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் முகத்தில் பொலிவு கூடும். உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ராகுவின் பயணத்தால் பண வரவு அதிகரிக்குங்க. இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சுக்கிரன் புதன் சாதகமாக பயணம் செய்வதால் நண்பர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். மேலும் அதிரடி லாபம் கிடைக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு அதிகரிக்கிறது என்ற கவலை வரும். ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் அபிசாரமாக பயிற்சியாகி செல்வதால் திடீர் விரய செலவுகள் வரலாம். வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும்.
பங்குனி உத்திர நாளில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வர நன்மைகள் நடைபெறும். மேலும் நோய் பாதிப்புகள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கவும், நோய் தாக்கினாலும் விரைவில் குணமடையவும், தினசரியும் வீட்டில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கோவில்களில் நடைபெறும் யாகங்களில் பங்கேற்க வேண்டும். யாகம் நடத்த தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.